हेलो फ्रेंड्स वेलकम बैक टू आवर चैनल इनकी नम्बर चैनल पाकपो वीडियो पाती नम्बर सब्सक्राइबर नम्बर हैंगिंग प्लांट वीडियो पाटेटेमें कटर पाती हैंगिंग पार्ट वो वांगी अब कटोड प्राइसूम केटा इंब वो अंत हैंगिंग पार्ट वो वांगण अभी उम्म के पे अटम कड़े वह पाती नम्बर गार्डन के तेवान एल अलगान पुरुष अद मट नम्ब ग वो अलग पड़नों अद्कान सिले अल वह सिले अद அழகுபடுத்தக்கூடிய அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொட்டிகள் மண் தொட்டிலே ஒரு நாலஞ்சு வகையான தொட்டி இருக்கு சைஸ் வந்து நிறையவே இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க நேர்ல போய் பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கடை வந்து ரொம்பவே பிடிக்கும் நீங்க வேணுங்கறத நீங்க வாங்கிட்டு வரலாம் சரி இப்போ நம்ம இங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க இருக்குறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹேங்கிங் பாட் தான் மேல நிக்கி வச்சிருக்காங்க இங்க வந்து அது மட்டும் இல்லாம நாங்க கார்த்திகை தீபம் தப்பு போனதனால விளக்குகள்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது அது மட்டும் இல்லாம இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த ஹேங்கிங் பாட் தான் நம்ம வீட்ல வாங்கி வச்சிருக்கோம் ஆனா நாங்க பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம் நீங்க உங்களுக்கு வேணானா பெயிண்ட் அடிக்காமலே வச்சுக்கலாம் இங்க அது மட்டும் இல்லாம கார்டனுக்கு தேவையான பாட் மட்டும் இல்லாம மண் பாண்டங்களும் இருக்கு அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா மண் வெசல்ஸ் மட் வெசல்ஸ் னு சொல்வாங்க பாத்தீங்களா களிமண்ணிலே ஆன வந்து சட்டி அதுக்கு அப்புறம் அந்த வாணல் ஜக் தண்ணி குடிக்கிற ஜக் டம்ளர் டீ கப் எல்லாமே இங்க இருக்கு அது மட்டுமல்ல இந்த டிஷ்டி பொம்மைகள் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உண்டியல நிறைய டிஃபரண்ட் டிஃபரண்டா இருந்தது விளக்குகளும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது ஏனா நாங்க வந்து கார்த்திகை தீபம் டைம் அந்த டைம்ல போனதுனால அங்க விளக்குகள் அந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி வீட்டுக்கு மாற்ற இந்த மணிகளும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டிஃபரண்டா நிறைய இருந்தது இப்போ கொஞ்சம் ஸ்டாக் கம்மியா இருக்கு நீங்க ஜனவரி மந்த் கிட்ட போனீங்கன்னா நிறையவே அவேலபிள் இருக்கும் அது மட்டுமல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா சொப்பு ஜாமா இருந்தது சின்ன பசங்க எல்லாம் விளையாடுவாங்க பாத்தீங்களா சொப்பு ஜாமா அதெல்லாம் கூட இங்க நிறையவே இருந்தது ரொம்பவும் சூப்பரா இருந்தது சின்ன சின்னதா அழகா இருந்தது எல்லாமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா சொப்பு ஜாமா அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நீங்க மண்ணுல வாங்கி தரும்போது பார்க்கவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பல பசங்களுக்கு விளையாடுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளவு குட்டி குட்டி சட்டி அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டம்ளர் அந்த வாணல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கு அதே மாதிரி மட்டும் இல்லாம பெருசு பெரிய சைஸ்லயும் இருக்கு வீட்டுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி பெரிய சைஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வாணல் மூடி போட்ட மாதிரி கிண்ணம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜக்கு பானை அதெல்லாம் கூட இருந்தது அப்புறம் கல்யாணத்துக்கு வைக்கக்கூடிய அந்த பானையும் இருந்தது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு அந்த மாதிரிலாம் கூட இங்கே நிறைய பொருள் இருந்தது நீங்க நேரில் போய் பார்த்தாதான் தெரியும் எவ்வளோ பொருள் இருக்குன்னு ஏன்னா பாத்தீங்கன்னா என்னென்னவோ இருந்தது நிறையா பொருள் நமக்கு தெரியாத பொருள்லாம் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா செமமழை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அந்த மண் சட்டியிலலாம் கூட தண்ணி நின்றுட்டு இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணி ஃபுல்லாக தண்ணி இருந்தது நாங்கள் எல்லாத்தையும் ஊற்றிட்டு தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோ இந்த மாதிரி ஏதோ கலசம் அந்த மாதிரிலாம் கூட மண்ணிலே இருக்குது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சு வைக்கிற மாதிரி கூடிய பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம மண் சட்டியில் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் இங்கே பாருங்கள் வானல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்ட மாதிரி இருந்தது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை டிஃப்ரெண்ட்டாக மண்ணிலே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி பாருங்கள் இதெல்லாம் கூட மண் தொட்டி இதில் ஆனால் இவங்க பிளான்ட் வச்சுருக்காங்க இதே மாதிரி சேலுக்கும் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிலாம் ஊற்றி வச்சு பானையில் குடிக்கிற மாதிரியே இதோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே பைப் வச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் கூட நிறையா வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார் பொம்மை அந்த மீரா பொம்மை அந்த மாதிரிலாம் கூட நிறையா சிலைகளும் இருந்தது இதெல்லாம் நம்ம கார்டனில் வந்து நடுவில் வச்சு சுற்றி பிளான்ட் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸுக்கு தேவையான பாட்டெலாம் கூட வச்சுருந்தாங்க இந்த ஹோல் போட்டு பாட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள் லவ் பேர்ட்ஸுக்கு அதுவும் இருந்தது அப்புறம் அடுப்பு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குற தொட்டியை கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக கொஞ்சம் அகலமாக இருக்குன்னு இந்த தொட்டியில் நம்ம ஸ்ட்ராபெரி பிளான்ட்லாம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே காய்க்கும் ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து அது தக்க வச்சுட்டு இருக்கும் ஏன்னா மண் மண் தொட்டிங்கிறதுனால அது வந்து அந்த டெம்பரேச்சர் தக்க வைக்கிறதுனால ஸ்ட்ராபெரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வளரும் நான் சொன்ன மாதிரி லவ் பேர்ட்ஸ்க்கு தேவையான பானைகள்லாம் மேலே இருக்கு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளசி மாடலாம் இருக்கு மண்ணாலே ஆன துளசி மாடம் இதில் நம்ம துளசி வைக்கும் போது அதோட வேறு சீக்கிரம் சுட்டு போகாமல் செடி கருகி போகாமல் ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கும் அதனால மண் தொட்டியில் வந்து துளசி எப்போதுமே வைங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த கடையை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் நம்ம மற்ற இடத்துல வாங்குறதோட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்பவே கம்மி அதுக்கப்புறம் இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்கு கடலூர் மாவட்டத்தில் புவனகிரியிலேருந்து குறிஞ்சிப்பாடி போற ரோட்ல ஆடூர்னு ஒரு ஊர் இருக்கு
அந்த ஆடூர்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலு கடையுமே இருக்கும். இந்த கடையில் போய் நீங்கள் வாங்கி பாருங்கள், ரொம்பவே எல்லாமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரைஸும் கொஞ்சம் குறைச்சி தருவாங்க. ப்ரைஸே ஏற்கனவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற வீடியோலாம் வரும், நீங்களும் சீக்கிரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.